வணக்கம். யோயோ டிவி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைன் பை லைன் கொஷினில் 201வது வினாக்கள்லேருந்து 250 வினாக்கள் வரைச்சும் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு அறிவியல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதற்கு முன்னாடி 200 வினாக்கள் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நம்ம யோயோ டிவி யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் 200 வினாக்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். 201வது வினா, கள்ளி தாவரம். அதாவது கள்ளி தாவரம்னா சப்பாத்தி கள்ளியை தான் சொல்கிறாங்க. சப்பாத்தி கள்ளி தாவரங்களின் நீரை தண்டில் சேமித்து வைக்கின்றன. நீரை வந்து எந்த இடத்துல எந்த பகுதியில் சேமித்து வைக்கின்றன அப்படின்னு கேட்கலாம், தண்டில். அடுத்து 202 விட்டுட்டு 203 பாருங்க. சப்பாத்தி கள்ளியை பற்றியே தொடர்ந்து இருக்கிறதுனால 203 பார்த்துட்டு 202 பார்க்கலாம். ஓகே, சப்பாத்தி கள்ளி தாவரங்களோட இலைகள் வந்து முட்களாக மாற்றம் அடைந்துள்ளன. ஓகேங்களா, சப்பாத்தி கள்ளி தாவரத்தோட இலை வந்து முட்களாக மாற்றம் அடைந்துள்ளன. 202 பார்க்கலாம். நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலை வந்து தடிமனாக உள்ளது. எங்கே அப்படின்னா, பாலைவன தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாலைவன தாவரங்கள் வந்து நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலை வந்து தடிமனாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 204 பாருங்கள். காடுகளோட வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலை காடுகள் அப்படின்னு 3 காடுகள் சொல்கிறாங்க. வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலை காடுகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 205, பாலைவன வாழிடங்களுக்கு எடுத்துக்காட்டு. பாலைவன வாழிடங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா, சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்று கற்றாழை, பிரையோ பில்லாம் அப்படின்ற 4 எடுத்துக்காட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாலைவன வாழிடங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். பாலைவன வாழிடங்களோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெப்ப வறட்சி பாலைவனங்கள், மித வெப்ப பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள் அப்படின்னு 4 பாலைவனங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெப்ப வறட்சி பாலைவனங்கள், மித வெப்ப பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள். நெக்ஸ்ட் 207, உலக வாழிட நாள் எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. அக்டோபர் மாதத்தில் வர முதல் திங்கட்கிழமை தான் உலக வாழிட நாளாக சொல்கிறாங்க. 208, மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம்னா தார் பாலைவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தார் பாலைவனத்தோட பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்திலும், வடமேற்கு இந்தியாவிலும், பஞ்சாபிலும், சிந்து மாகாணத்திலும், பாகிஸ்தானிலும் விரிந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 210, காடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காடுகளோட சராசரி மலைப்பொழிவு எவ்வளோ அப்படின்னா, 25 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைச்சும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி வீடியோவில் பாலைவனத்தோட மலைப்பொழிவு எவ்வளோன்னு பார்த்தோம். ஓகே, பாலைவனத்தோட மலைப்பொழிவு அப்படின்னா 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக உள்ள மலைப்பொழிவு பாலைவனத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, பாலைவனம் காடுகளோட சராசரி மலைப்பொழிவு பார்த்துக்கோங்க. 201, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது அப்படின்னா, மூங்கில். 212, அதாவது புக்கில் இனிப்பு பட்டாணி செடிக்கு பக்கத்தில் லத்திரஸ் அப்படின்னு ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் நெட்டில் பார்த்த வரைக்கும் இனிப்பு பட்டாணி செடியோட லத்தின் பெயர் வந்து லத்திரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லத்திரஸ், இனிப்பு பட்டாணி செடியோட லத்தின் பெயர் லத்திரஸ். 213, இனிப்பு பட்டாணி செடி சிற்றிலைகளை பற்று கம்பிகளாக மாற்றியுள்ளன. ஓகே, இனிப்பு பட்டாணி செடியில் எப்படி அப்படின்னா, அதாவது பற்று கம்பிகளுக்கு எடுத்துக்காட்டு தான். அதுதான் பாருங்கள், நான் 215 குறிப்பிட்டிருக்கேன். பற்று கம்பிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன செடி அப்படின்னா, இனிப்பு பட்டாணி செடியும் பாகற்காயும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இனிப்பு பட்டாணி செடியில் எது வந்து பற்று கம்பிகளாக மாறுது, அப்போ பாகற்காயில் எது வந்து பற்று கம்பிகளாக மாற்றம் அடைந்துள்ளதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இப்போ 213 பாருங்கள், இனிப்பு பட்டாணி செடியில் அந்த சிற்றிலைகள் வந்து பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. இதே பாகற்காயில் பார்த்தோம் அப்படின்னா, கோணம் மொட்டு இருக்கு இல்லையா, அந்த கோணம் மொட்டு வந்து பற்று கம்பிகளாக மாற்றம் அடைந்துள்ளன. அப்போ அந்த பற்று கம்பிகளாக மாற்றம் அடைந்துள்ளது வந்து எதற்கு அப்படின்னா, மேலே ஏறுவதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பற்று கம்பிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா, இனிப்பு பட்டாணி செடியும் பாகற்காயும். அப்போ இனிப்பு பட்டாணி செடியில் சிற்றிலைகள் வந்து பற்று கம்பிகளாக மாறியுள்ளன, இதே பாகற்காயில் கோணம் மட்டும் பற்று கம்பிகளாக மாற்றம் அடைந்துள்ளன. எது பற்று கம்பிகளாக மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் 216 பாருங்க, பின்னு கொடிக்கு எடுத்துக்காட்டு, பற்று கம்பிகளுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தாச்சு.
பின்னு கொடிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா சங்குப்பூ மல்லிகைப்பூ. ஓகேங்களா, சங்குப்பூவோட செடியும் மல்லிகைப்பூவோட செடியும் பின்னு கொடிக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, 217 முட்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அகேவ் சப்பாத்தி கள்ளி காகிதப்பூ. காகிதப்பூவில் காகிதப்பூ உள்ள அந்த செடி இருக்குள்ளையா, மரம் மாதிரி நிறைய பெருசாக இருக்கும்ல, அந்த செடியில் முள்ளு முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சப்பாத்தி கள்ளிலையும் அந்த முட்கள் தெரியும், அகேவ்லேயும் முட்கள் தெரியும். நெக்ஸ்ட்டு 218 பின்னு கொடி, இந்த பின்னு கொடி இருக்குல்லையே அதை தான் சொல்கிறாங்க. நேராக நிலைத்து நிற்கும் தன்மை அற்றவை. பின்னு கொடியோட தன்மை எப்படி அப்படின்னா அது வந்து நேராக நிலைத்து நிற்கும் தன்மை வந்து அற்றவை, அதுதான் பின்னு கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. 219 என்ன பாருங்கள், அதாவது முட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இலைகள் வந்து ஒரு சில தாவரத்தோட இலைகள் வந்து முட்களாக மாறியுள்ளன, அதுதான் முட்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 220 அகேவ் இருக்குல்லையா, அகேவை வந்து இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா ரயில் கற்றாழை அப்படின்னு சொல்கிறாங்க. அகேவ் என்ன, ரயில் கற்றாழை அப்படின்னு சொல்லலாம். 221 அகேவ் பாருங்கள், இலையின் நுனிப்பகுதியில் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளன. இலையோட எந்த பகுதி வந்து முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளன அகேவில் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, நுனிப்பகுதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 222 சப்பாத்தி கல்லியை பொறுத்தளவு பாருங்கள், இலைகளே சிறு முட்களாக மாறியுள்ளன. அகேவில் இலையின் நுனிப்பகுதி முட்களாக மாறியுள்ளன, இதே சப்பாத்தி கல்லியில் இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளன. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 223 காகித பூவில் பாருங்கள், தண்டில் கூர்மையான முட்கள் வந்து காணப்படுகின்றன. அதாவது காகித பூவில் அந்த அங்கங்கே முள்ளு முள்ளாக இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. தண்டில் கூர்மையான முட்கள் வந்து காணப்படுகின்றன. 224 சப்பாத்தி கள்ளி, சப்பாத்தி கள்ளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒப்பன்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. 225 ஆணிவேர், ஆணிவேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் நிலை வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆணிவேர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய கிளை வேர்களை வந்து உருவாக்கும். இதே சல்லிவேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர் வந்து கொத்தாக சம அளவுடையதாக இருக்கும். ஓகே, ஆணிவேர் வந்து முதல் நிலை வேர் அப்படின்னு சொல்கிறாங்க, சல்லிவேர் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர் வந்து கொத்தாக எல்லா வேரும் சம அளவுடையதாகவே இருக்கும். 227 பாருங்கள், காகித பூவை எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னா போகன் வில்லியா அப்படின்னு அழைப்பாங்க. 228 உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அழகு என்ன அப்படின்னா செல் அப்படின்னு சொல்கிறாங்க. 229 ஒரு செல்லால் ஆன உயிரினங்களை ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. 230 பல செல்லால் ஆன உயிரினங்களை பல செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 231 ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வன்மார் அமீபா, பேரமிஷியம், யூக்ளினா, இது மூணுமே ஒரு செல்லாலான உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு. 232 பல செல் உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய இருக்குது, மீன், தவளை, பல்லி, பறவைன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பறவை இனத்தில் உள்ள எல்லாமே, அடுத்து மனிதன். 233 சிங்கப்பூரில் என்ன பறவை அந்த பறவைகள் பூங்கா பேர் என்ன அப்படின்னா ஷீராங் பறவைகள் பூங்கா, அந்த பறவைகள் பூங்கா பேர். ஓகேங்களா, சிங்கப்பூரில் இருக்குது. 234 சிங்கப்பூரில் உள்ள பறவைகள் பூங்கா பேர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், ஜீராங் பறவைகள் பூங்கா. நெக்ஸ்ட் சிங்கப்பூரில் உள்ள அந்த பூங்காவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பென்குயின் பறவைகளை வந்து பனிக்கட்டி நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில் 0°C வெப்பநிலை அல்லது அதற்கு குறைவான 0°C வெப்பநிலையில் பென்குயின் பறவைகளை பராமரிக்கிறாங்களாம். 235 ஒரு செல் உயிரினங்கள் வந்து கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியாது. அப்போ கண்களால் பார்க்க முடியாது அப்படின்னா எதால் பார்க்க முடியும் அப்படின்னா நுண்ணோக்கியால் பார்க்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 236 ஒரு செல் உயிரினம் வந்து நீரில் வாழும் தன்மை கொண்ட ஒரு எளிய உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 237 நீரிலிருந்து உணவை விழுங்குகின்றன எது அப்படின்னா ஒரு செல் உயிரினங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 238 பாருங்கள், ஒரு செல் உயிரினங்கள் வந்து உணவு குமிழி மூலம் செரிமானம் அடைகிறது. ஒரு செல் உயிரினங்கள் உணவு எப்படி பண்ணது, உணவு குமிழி மூலம் செரிமானம் அடைகிறது.
நெக்ஸ்ட் 239 பாருங்க. ஒரு செல் உயிரினங்கள் என்னென்ன பண்ணுது அப்படின்னா, உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல், இனப்பெருக்கம் போன்ற செயல்கள் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 240 சுருங்கும் நுண்குமிழிகள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறும். அதாவது ஒரு செல் உயிரினங்கள் வந்து சுருங்கும் நுண்குமிழி மூலம் கழிவு நீக்கம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 241 எளிய பரவல் முறை மூலம் உடலின் மேற்பரப்பு வழியாக சுவாசித்தல் நடைபெறும். சுவாசித்தல் வந்து எப்படி நடைபெறும் அப்படின்னா, எளிய பரவல் முறையின் மூலம் உடலின் மேற்பரப்பு வழியாக சுவாசித்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு செல் உயிரினங்களான அமீபா இருக்கு இல்லையா, அது வந்து விரல் போன்ற நீட்சிகளாலான போலிகால்களை வந்து பெற்றுள்ளது. விரல் போன்ற நீட்சிகளாலான போலிகால்களை வந்து பெற்றுள்ளது. அப்போ அந்த அமீபா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த போலிகால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 244 பேரமிஷியம் வந்து நீரில் வாழும் ஒரு செல் உயிரினம். அது அமீபா, யூக்ளினா, பேரமிஷியம் இது எல்லாமே ஒரு செல் உயிரினம்னு சொல்லியாச்சு. எல்லாமே இது பேரமிஷியம் வந்து எங்கே வாழும் அப்படின்னா, நீரில் வாழும் ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. 245 பேரமிஷியம் வந்து குறு இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அமீபா போலிகால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன, அப்போ பேரமிஷியம் குறு இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன, அப்போ யூக்ளினா இது மூலம் கசை இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. நல்ல வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அமீபா போலிகால்கள், பேரமிஷியம் குறு இலைகள், யூக்ளினா கசை இலைகள். 247 ஒரு செல் உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு திசுக்கள், உறுப்பு மண்டலங்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 248 பல செல் உயிரினங்களுக்கு திசுக்கள், உறுப்பு மண்டலம், உறுப்பு எல்லாமே உண்டு அப்படின்றாங்க. ஒரு செல் உயிரினத்துக்கும் பல செல் உயிரினங்களுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும். திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம் வந்து கிடையாது அப்படின்னா ஒரு செல் உயிரினம், உண்டு அப்படின்னா பல செல் உயிரினம். 249 மீனில் படகு போன்ற அந்த உடல் அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அது எதற்கு உதவுது அப்படின்னா, நீரில் வேகமாக நீந்துவதற்கு உதவுகிறது. மீன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அந்த படகு போன்ற உடல் அமைப்பு நீரில் வேகமாக நீந்துவதற்கு உதவுகிறது. நெக்ஸ்ட் 250 பாருங்கள், மீன் வந்து எப்படி அப்படின்னா, நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்சி எடுத்துக்கொள்ள உதவுகிறது. ஓகேங்களா, மீன் வந்து நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்ச எடுத்துக்கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.